அந்த தான் கௌரவ பேசும்போது சொல்லியிருந்தார், இந்த மாதிரி கார்த்திக் சார் வந்து ஒரு கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கும் அந்த ஆசை இருக்கு, பட் ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாரு, இன்னொன்று அவர் நடக்கிறது கஷ்டமா இருக்குன்றதுனால நான் வேணா ரஜினியா கிட்டயோ வரு கிட்டயோ நீங்க கொடுத்தா வாங்கிக்கிறேன் சார். விக்ரம் வேதாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ஒரு 250 படம் கமிட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அவருக்கே தான் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம். தேங்க்யூ சார். சோ வந்து அவ்வளவு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் அண்ட் விவேக் ப்ரோ சூப்பராக எழுதியிருக்காரு உண்மையிலேயே, என்னுடைய நல்ல நண்பர் தான். ஸோ அவரும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு இதில். இன்னும் நிறைய பேர் சொல்லணும், இந்த கடைசி நேரத்தில் 30 செகண்ட் சொல்லி ஆல்ரெடி 30 நிமிஷம் பேசிட்டேன் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த ஜெகன் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் ஒன்று நடிச்சிருக்காரு, அது உண்மையிலேயே நல்ல பெருமை தான் சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலாக 2 சீன் தான், பட் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த 2 சீன் ஒத்துட்டு வந்து நட்புக்காக நட்புக்காக நாங்கள் உண்மையிலே நட்புக்காக தான், ஏன்னா நடிப்புக்காகனா நாங்கள் ரெண்டு பேருமே அதெல்லாம் பண்ண முடியாது. நட்புக்காக நடிச்சிருக்காரு. அண்ட் வரு உண்மையிலே ஒரு சர்ப்ரைஸான ரோல் இதில் பண்ணியிருக்காங்க, அதுதான் நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரியும். அண்ட் ரெஜினா இன்னும் ஒரு 6-8 மாதத்துக்கு பசங்களுக்குலாம் இந்த சாங்கை தான் நினைக்கிறேன், எல்லாம் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்படிதான் எனக்கும் அப்படிதான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாங் இது. திருப்பியும் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த நான் வேறு கிட்ட கொடுத்துறேன் பேசு.